பருத்திவீரன் பற்றி ஏன் ரீகால் பண்ணேன் அப்படின்னா, ஒரு டெபு ஃபிலிம், அதுவும் வந்து கார்த்தியை வந்து இதில் லான்ச் பண்ணுறாங்க. ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை அது. இதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிவாஜி சாருக்கு தான் அந்த மாதிரி ஒரு படம் அமைச்சது, பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தோன்னே ஒரு ப்ரொடியூசராக உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சா? லைக் வந்து சரி ஓகே, நம்ம ஆளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இது ஒரு அடுத்த ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்க போகுது, ஸ்டெப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது. படம் இல்லைங்க, படம் ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை. சூர்யா சாரும் கதை கேட்டிருந்தார் ஃபஸ்ட்டு, சூர்யா சாருக்கு முதலே அமீர் சார் வந்து கதை சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கும் ஃபுல் கான்ஃபிடென்ஸ் தான் இருந்துச்சு. கார்த்தியை கன்வின்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமாயிடுச்சு, ஏன்னா கார்த்தி வந்து வாஸ் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். என்னென்னா நிறையா ஹி ஹேட் இஸ் ஓன் டவுட்ஸ். ஸோ அதெல்லாம் பண்ணி தென் கார்த்தி ஓகே ஆகி வந்தது தான் இட் டுக் சம் டைம்.